الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وقد قال الله تعالى في كلامه اللذيذ اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واما من اعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم حصنوا اموالكم بالزكاه وداووا مالكم بالصدقه الى اخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم அனைத்து புகழும் வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தூதர் கண்மணி முஸ்தபா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனியவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் வீடாகிய பள்ளிவாசலில் ஒன்று கொள்ளும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எம்மை படைத்தவன் அல்லாஹ், எமக்கு உணவளிக்கின்றவன் அல்லாஹ், எமது சகல தேவைகளையும் நிறைவேற்றி வைக்குகின்றவன் அல்லாஹ், அந்த அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்குவா உள்ளவர்களாக வாழும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்பமாக தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் எடுத்துக்கொண்டால் எந்தொரு மனிதனும் உலகத்திலே எந்தொரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்வதே அரிதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை உலகத்திலே இருந்து கொண்டே இருக்கின்றது. நோய் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வீட்டிலே நெருக்கடியாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், இது போன்ற இன்னொரு பிரச்சனைகளுக்கு ஒவ்வொரு நாளும் மனிதன் முகம் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய நோய் குணமாக வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகள் அல்லது மனை மக்களுக்குரிய நோய்கள் குணமாக வேண்டுமா? அல்லது உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்க வேண்டுமா? உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய முசீபத்துகள் தரித்திரங்கள் ஒளிந்து போக வேண்டுமா? உங்களுடைய படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல முறையில் சித்தி அடைய வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டுமா? உங்களுடைய வீடு பரக்கத்தாக அமைய வேண்டுமா? உங்களுடைய தொழில் நல்லதாக அமைய வேண்டுமா? நீங்கள் கட்டக்கூடிய வீடு, ஆரம்பிக்கப்படக்கூடிய வீடு, அது நல்ல முறையில் பூர்த்தியாகி முடிக்கப்பட வேண்டுமா? ஆரம்பிக்கப்படக்கூடிய கடை நல்ல முறையில் வியாபாரம் அழகாக நடந்து அந்த லாபத்தின் மூலமாக நல்ல வேலைகள் செய்யப்பட வேண்டுமா? உங்களுடைய கடைசி முடிவு நல்லதாக அமைய வேண்டுமா? உங்களுடைய கபர் வெளிச்சமாக வேண்டுமா? உங்களுடைய கேள்வி கணக்கு லேசாக்கப்பட வேண்டுமா? உங்களுடைய மீசான் தராசி கனமாக்கப்பட வேண்டுமா? சிராத்தல் முஸ்தகீம் லேசாக்கப்பட வேண்டுமா? கண்ணியமானவர்களே, மேலான சொர்க்கத்துக்கு சந்தோஷமாக போய் சேர வேண்டுமா? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய ரிலாவை, பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டுமா? இப்படியாக இன்னொரு விடயங்களை முன்வைத்து எம்முடைய உள்ளத்திலே கேள்வி கேட்டு அவைகள் சந்தோஷமாக முடிய வேண்டும், நோய்கள் குணப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அதற்குரிய மாமருந்தை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அனைத்தும் ஹைரும் பரக்கத்தும் நலவுகளும் ஏற்பட வேண்டும், அல்லாஹுடைய பொருத்தமும் கிடைக்க வேண்டும், எமக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும், மீசான் தராசி லேசாகி கனமாக்கப்பட்டு நன்மை தட்டு பாரமாகி அல்லாஹ் சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இப்படி எல்லாம் எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே இருக்கும் என்றால் அன்புக்குரியவர்களே, நாம் கஷ்டப்பட்டு சேர்க்கக்கூடிய பணத்தை அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்வது கொண்டு அல்லாஹ் இத்தனைக்கும் முடிவை வைத்திருக்கிறான் என்பதைத்தான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் லேசாக நினைக்க கூடாது சதக்கா தர்மம் என்று சொல்லுவது. முதுமொழி சொல்லுவார்கள், தர்மம் தலைகாக்கும் என்று சொல்வார்கள். அனைத்து ஆபத்துகளிலிருந்தும்
பாதுகாக்கப்படக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் தர்மம் என்று சொல்வார்கள். எனவே அப்படியான தர்மம் எல்லா மார்க்கத்திலும் இருக்கின்றது, எல்லா மதத்திலும் இருக்கின்றது. ஆனால் இஸ்லாம் சொல்வது போன்று வழிகாட்டுவது போன்று எந்த ஒரு மதத்திலையும் வழிகாட்டப்படவில்லை. அந்த அளவுக்கு தர்மம் என்று சொல்லக்கூடியது, சதக்கா என்று சொல்லக்கூடியது இஸ்லாத்திலே மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டியிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பூமியை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான். இந்த பூமியை உசும்பாமல் இருப்பதற்காக மலையை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான். இந்த மலையை படைத்ததற்கு பிறகு மலக்குகள் கேட்டார்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே, யா அல்லாஹ், இந்த மலையை விட ஒரு கனமான ஒன்றை பலமான ஒன்றை படைத்திருக்கிறாயா என்று கேட்ட பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இரும்பை படைத்தார். அந்த இரும்பை விட மிக பலமான கனமான ஒன்றை படைத்திருக்கிறாய் என்று கேட்ட பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நெருப்பை படைத்திருக்கிறேன் என்று சொன்னான். நெருப்பு எவ்வளவு சக்தி வாய்ந்தது! அன்புக்குரியவர்களே, இந்த நெருப்பை விட பலமான ஒன்றை படைத்திருக்கிறாய் என்று கேட்ட பொழுது தண்ணீரை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறேன். தண்ணீர் எவ்வளவு மிக பிரமாண்டமானது! இலங்கையிலே அல்ல, உலகத்திலே எடுத்துக்கொண்டால் மூன்றில் இரண்டு பங்கு தண்ணீரால் சூழப்பட்டிருக்கின்றது. இந்த தண்ணீர் கரைக்கு வந்துவிட்டால் எல்லாமே அழிந்துவிடும். அப்படியான அந்த தண்ணீரை விட பலமான ஒன்றை படைத்திருக்கிறாய் என்று கேட்ட பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா காத்தை படைத்திருக்கிறார். காத்து என்று சொல்லும் பொழுது அம்மா ஆதுன் பஹுலிக்கு பிரீஹின் சர்சர நாத்தியா சஹரஹா அலைஹிம் சபு அலையாலிம் வசமானிய தையாம், ஏழு இரவும் எட்டு பகல்களும் தொடர்ந்து வீசிய அந்த காத்து ஆது கூட்டத்தார்களை அப்படி அழித்து இல்லாமல் ஆக்கிய சம்பவத்தை எட்டு இரவும் ஏழு பகல்களுமாக தொடர்ந்து வீசி அந்த காற்றின் மூலமாக அல்லாஹ் எவ்வளவு பெரும் சேதத்தை ஏற்படுத்தினான். எனவே அந்த பயங்கரமான அந்த காற்று எல்லாத்தையும் விட சக்தி வாய்ந்தது. கண்ணியமானவர்களே, அந்த காற்றை விடவும் சக்தி வாய்ந்த ஒன்று இருக்கும் என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கஷ்டமாக கஷ்டப்படக்கூடிய ஏழைகளை தேடி போய் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வலது கையினால் இடது கைக்கு கூட தெரியாத அந்த அளவுக்கு ரகசியமாக அந்த வலது கையினால் ஒப்படைக்கின்ற அந்த சதக்கா இருக்கின்றதே, அனைத்தை விட சக்தி வாய்ந்தது என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவு சக்தி வாய்ந்த ஒன்றுதான் தண்ணீரை விட, காற்றை விட, நெருப்பை விட, இரும்பை விட, மலைகளை விட சக்தி வாய்ந்த ஒன்றுதான் நாம் செய்யக்கூடிய தர்மம் சதக்காவாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த சதக்கா எல்லா விடயங்களுக்கும் ஹைரையும், மனிதனுக்கு நலவையும், ஆபத்துகளிலிருந்து நோய்களிலிருந்து அவனுக்கு குணத்தையும் சிபாவையும் தரக்கூடியது என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், வதாவவு மர்லாக்கும் பிஸ்ஸதக்கா, உங்களுக்கு வரக்கூடிய நோய்களுக்கு பிணிகளுக்கு இந்த சதக்காவை கொண்டு மருந்து செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். இதற்கு ஒரு சம்பவமாக சலபு சாலிஹின்களுடைய ஒரு சம்பவத்தை எழுதி காட்டுகின்றார்கள். ஒரு பெரிய ஒரு ஆலிம் ஒரு நோயாளியை சந்திக்க போகின்றார். அந்த நோயாளி அவருக்கு வருத்தம் ஏற்பட்டு காலிலே ஒடு ஏற்பட்டு இருக்கின்றது, காலிலே புண் கூடுதலாக இருக்கிறது. அவருக்கு ஒரு அபிப்பிராயம் சொல்கிறார், ஏ அன்பு சகோதரரே, நீர் கடுமையான தண்ணி தேவையுள்ள ஒரு இடத்துக்கு போய் அந்த மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு தண்ணீர் புகட்டக்கூடிய அமைப்பில் ஒரு கிணறை அல்லது ஒரு தண்ணிக்குரிய ஏற்பாடு செய்து கொடுங்கள், அல்லாஹ் அதனுடைய வரக்கத்தை கொண்டு இந்த நோய் உங்களுக்கு குணப்படுத்துவான் என்று சொன்ன பொழுது எத்தனையோ டாக்டர்களை எத்தனையோ வைத்தியர்களை சந்தித்த அந்த சகோதரர், இதையாவது செய்து பார்ப்போம் என்று அந்த ஆலிமுடைய பேச்சை கேட்டு ஒரு கஷ்டமான பகுதிக்கு போய் தண்ணி கொடுப்பதற்காக நல்ல செலவழித்து ஒரு நல்ல கிணத்தை தோண்டி அந்த மக்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறதுக்காக ஏற்பாடு செய்துவிட்டு வருகிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு மூமியினுடைய உள்ளத்தில் சந்தோஷம் ஏற்படுத்த பொழுது இது சதக்கா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அந்த கஷ்டமான பகுதியில் உள்ள மக்கள் அந்த தண்ணீரை குடித்து சந்தோஷம் ஏற்பட்டது, அவர்களுடைய உள்ளத்திலே சந்தோஷம் ஏற்பட்டது. அவர்கள் துவா செய்தார்கள், இந்த எத்தனையோ வைத்தியர்களை சந்தித்து குணமாக்க முடியாத இந்த காயம், இந்த புண் படிப்படியாக குணமாக ஆரம்பித்து விட்டது. திரும்ப அந்த ஆலிமை அழைத்து, எப்படி இந்த வைத்தியம், எப்படி நீர் எதை கொண்டு சொன்னீர்கள் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வதாவவு மர்லாக்கும் பிஸ்ஸதக்கா, உங்களுடைய நோய்களுக்கு
சதக்கா கொடுத்து உங்களோட நோய்களை மருந்தாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அந்த ஹதீஸை வைத்து தான் உங்களுக்கு படிப்படியாக சொன்னேன் என்று அந்த ஆலிம் அவருக்கு விளக்கம் அளிக்கின்றார்கள். அன்று கூறி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த காலத்திலே எத்தனையோ நோய்களுக்காக வேண்டி, அங்கே ஆஸ்பத்திரிகளுக்காக வேண்டி, நேர்சிங் ஹோம்களுக்காக வேண்டி எத்தனையோ லட்சக்கணக்கான பணத்தை மக்கள் இறைக்கிறார்கள். ஆனால் அந்த நோய் ஏற்படும் பொழுது அந்த நோயை தந்த ரப்பு அல்லாஹ் அவனிடத்திலே ரெண்டு ரக்காத்து சுன்னத்து தொழுதுவிட்டு நோன்பு பிடிக்க வேண்டும், ஒரு குர்ஆன் கொடுக்க வேண்டும், சதக்காக்கள் ஏழைகளை அணுகி, ஏழைகளை அணுகி பெரிய மட்டத்தில் 10 லட்சங்கள், 20 லட்சங்கள், எத்தனையோ லட்சங்கள், எத்தனையோ மில்லியன் கணக்கு ஆஸ்பத்திரிகளுக்கு வழங்குகின்றார்கள். ஆனால் சதக்கா என்று சொல்லும் பொழுது 10 ரூபாயோட, 20 ரூபாயோட, 50 ரூபாயோட நிற்பதல்ல, பெரிய அமைப்பிலே ஏன் தளமோ சதக்காக்களை கொடுத்து அந்த மக்களை ஏழைகளுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பொழுது அங்கே கொடுக்கக்கூடிய மில்லியன் கணக்கு பணத்தை மிகுதப்படுத்தி இப்படியான இந்த நோய்க்கு சிபாவும் ஏற்படுகின்றது, அந்த மக்களுக்கு உதவியாக ஏற்படுகின்றது. அந்த மக்களுடைய துவாவுக்குள்ளாதவர்களாக அல்லாஹ் எம்மை ஆக்கின்றான் என்பதை எத்தனையோ மக்கள் விளங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வதாவவும் மர்லாக்கும் பி சதக்கா, உங்களுடைய நோய்களுக்கு, உங்களுடைய கஷ்டங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு சதக்காவை கொடுத்து நீங்கள் உங்களுடைய நோய்களை குணப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் எல்லா விடயத்துக்கும் மாமருந்தே சதக்கா என்பதைத்தான் நபி அவர்கள் எமக்கு காட்டித் தந்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் ஒரு பொழுது ஒரு சகோதரருடன் இருந்து கொண்டிருக்கும் பொழுது வானத்திலிருந்து அவருடைய பெயரை சொல்லி, இந்த தோட்டத்துக்கு, இந்த இடத்துக்கு, இந்த காணிக்கு, இந்த விவசாய பூமிக்கு என்று பெயர் சொல்லி அங்கே மழை பொழிகிறது, வேற எந்த இடத்துக்கு மழை பொழியல்ல, அந்த பெயர் சொல்லி அந்த தோட்டத்துக்கு குறிப்பாக மழை பொழியப்படுகின்றது. இப்பொழுது அந்த சகோதரை அணுகி நபி அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் என்ன பெரிய தர்மம், என்ன வேலையை செய்கிறீர்கள், என்ன அமல் செய்கிறீர்கள், இவ்வளவு உங்களோட பெயரை சொல்லி இந்த தோட்டத்துக்கு மழை பொழிகிறதே என்று கேட்ட பொழுது அந்த சகோதரர் நபியிடத்திலே சொல்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், நான் என்னுடைய இந்த தோட்டத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்தில் 3 பகுதியாக பிரித்து, ஒரு பகுதியை இந்த தோட்டத்துடைய விவசாயத்துக்காக நான் செலவழிக்கிறேன், இன்னொரு பகுதியை என்னுடைய குடும்பத்துடைய செலவுக்காக ஒதுக்கிக் கொள்கிறேன், இன்னும் ஒரு 3வது பகுதியை நான் ஏழை எளியவர்களுக்கு சதக்காவாக தர்மமாக செய்து வருகிறேன், அதனுடைய பரக்கத்து தான் இது என்பதை அந்த நபியிடத்திலே சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சதக்காவுடைய சிறப்பு எவ்வளவு பெரியது என்பதை உணர்த்தி காட்டுகின்றார்கள். அன்புக்குரி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இப்படியான இந்த நபியுடைய நபிமொழிகள் எம்முடைய வாழ்க்கையில் படிப்பினியாக வர வேண்டும். நாம் எத்தனையோ லட்சங்களை இன்றி வீணான முறையிலே செலவழிக்கிறோம், ஆனால் ஏழை எளியவர்கள் எத்தனையோ பேர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், தூர போக வேண்டிய அவசியம் இல்லை. எம்முடைய குடும்பங்களிலே எத்தனையோ பேர்கள் சிரமப்படுகின்றார்கள், கஷ்டப்படுகின்றார்கள், வீடு இல்லாமல் இருக்கிறார்கள், கிணறு இல்லாமல் இருக்கிறார்கள், அடிப்படை டாய்லெட் வசதிகள் இல்லாமல் இருக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு படிப்புக்குரிய செலவுகள் இல்லாமல் இருக்கிறார்கள், ஏழை குமர்களை முடித்துக் கொடுப்பதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள், பிள்ளையுடைய கத்தனாமை செய்து கொள்வதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள், மேல் படிப்பை தொடர்ந்து படிப்பதற்கு, குடும்பத்திலே டாக்டர் ஆகுவதற்கு, இன்ஜினியர் ஆகுவதற்கு, இது போன்ற துறை சார்ந்த அறிவை படித்துக் கொள்வதற்கு உடுப்புடுக்க வசதி இல்லாம, சூடுக்க வசதி இல்லாம எத்தனையோ பேர்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எமக்கு அவைகள் பார்வைக்கு புலப்படுகிறது இல்ல, தெரிகிறது இல்ல, ஏதோ பிச்சைக்காரர் வந்துட்டா சல்லிய மாத்திக்கொண்டு 10 ரூபாயும் 5 ரூபாயும் கொடுத்து விட்டு நான் சதக்கா செய்கிறேன், தர்ம வள்ளல் என்று எம்மை நினைத்துக் கொள்கிறோம். இல்லை அன்புக்குரியவர்களே, அன்புக்குரியவர்களே, சொன்னார்கள் 5 விஷயத்துக்கு முந்தைய 5 விஷயத்தை அடைஞ்சு கொள்ளுங்கோ, அதில் ஒன்றுதான் ஒரு நாளைக்கு எந்த நாளும் செல்வம் தொடர்ந்து நிற்க மாட்டாது, இந்த செல்வம் உங்களுடைய கையில் இருக்கும் காலத்திலே முடியுமான அளவு வறுமை வருவதற்கு முன்பு, கஷ்டம் வருவதற்கு முன்பு, உங்களோட கையில் இந்த பணம் போவதற்கு முன்பு உள்ளத்தை செலவழிச்சு அல்லாஹ்வுடைய பாதல தர்மங்கள் செய்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் எமக்கு முடியுமானதோ எம்முடைய காலத்திலே நாம் எங்களோட புள்ள குட்டிகள் செய்வார்கள் என்று நினைக்க கூடாது. நாம் இருக்கக்கூடிய காலத்திலே எதை உங்களுடைய வாழ்க்கையிலே
உட்படுத்துகின்றீர்களோ அவைகள் தான் உங்களுக்கு மிச்சம் என்பதைத்தான் அல்லாஹுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. இன்னும் வருடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், குர்ஆன் சொல்லுகின்றது, எதை நீங்கள் அல்லாஹ் பாதல தர்மம் செய்கின்றீர்களே அதைகள் நிச்சயமாய் அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு புரதியாக அதை உங்களுக்கு தந்தை ஆகுவான் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுகின்றது. அல்லாஹ்வுடைய குர்ஆனும் நபியுடைய ஹதீஸும் ஏராளமான விடயங்களை இது சம்பந்தமாக சொல்லி காட்டுகின்றது. எனவே இன்று எத்தனையோ மக்கள் தேவையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள், கஷ்டத்தோடு சிரமத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே கட்டத்திலே நாம் எம்முடைய வீட்டுக்காக, எம்முடைய பூந்தோட்டத்துக்காக ஒவ்வொரு வருஷமும் வீட்டை டிசைன் பண்ணுவதற்காக, அதற்கு எத்தனையோ மாற்றங்கள் செய்வதற்காக, எம்முடைய வாகனத்தை மாற்றுவதற்காக, எம்முடைய பூந்தோட்டத்தை சரிபடுத்துவதற்காக, சொத்துகள் நிறைய வாங்கி போடுவதற்காக, எம்முடைய கடையை மாற்றி மாற்றி பல டிசைன்களில் செய்வதற்காக வேண்டி, அதற்கு மேலால் எம்முடைய மகளின் எம்முடைய மகனின் திருமணத்துக்காக வேண்டி எத்தனையோ லட்சம் அல்ல கோடி பணத்தை வீணுமறையம் செய்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எத்தனையோ ஏழை குமர்கள் தவிச்சு கொண்டிருக்கிறாங்க, எத்தனையோ ஏழைகள் கஷ்டப்பட்டு கொண்டு சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் ஒரு நேரமாவது சம்பளம் சோறும் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பிள்ளைகள் படிக்க முடியாமல் வசதியற்றவர்களாக படிப்புகளை இடையிலே நிறுத்திவிட்டிருக்கிறார்கள். தூர போக வேண்டிய அவசியம் இல்ல. குடும்பங்களிலே அப்படியானவர்கள் மிக கஷ்டத்துக்கு வறுமை கோட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை ஒரு கணம் பணம் படைத்தவர்கள், பணம் உள்ளவர்கள் நாம் ஒவ்வொருத்தரும் நாம் சிந்திப்போம் என்றால் அவர்களுக்கு மறைவான ரகசியமாக உதவிகளை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக எம்முடைய சக்கராத்தி, எம்முடைய கபரு, எம்முடைய கியாமம், அது மட்டுமல்ல உலகத்து வாழ்க்கையில் கூட அல்லாஹ் அவனுக்கு வரக்கூடிய பயங்கரமான நோய்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். அன்புக்குரியவர்களே, எமக்கு தெரிவதற்கு இந்த நாட்டிலே ஒரு சகோதரர் மிக செல்வம் படைத்தவர், அவருக்கு பயங்கரமான ஒரு நோய் ஏற்பட்ட பொழுது அவர் உடனடியாக இந்திய நாட்டுக்கு போய் அங்கே பரிசோதித்ததற்கு பிறகு ஒரு பயங்கரமான நோய் என்று முடிவு செய்யப்பட்டது. நிறைய தொகைகள் அந்த நோய்க்காக அவர் மார்க்கம் தீன் தக்குவா உள்ளவர், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கின்றார், சதக்கா கொடுக்கின்றார், ஏழைகளுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்துகின்றார். அடுத்த கட்டத்திலே அவருடைய செக்அப், அவருடைய பரிசோதனையின் முடிவு அந்த நோய் அல்ல, சிறிய ஒரு நோய் என்று அங்கே சொல்லப்படுகின்றது. ஆனந்தம் அடைகிறார். அன்புக்குரியவர்களே, இது போன்று நூற்றுக்கணக்கான சம்பவங்களை சொல்ல முடியும். அன்பு நபியின் வார்த்தை தான், உங்களுடைய நோய்களுக்கு சதக்காக்கள் கொடுத்து சிகிச்சை பெற்றுக் கொள்ளுங்கள், மருந்தாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவைகளை படிப்பினையாக எடுத்து எம்முடைய வாழ்க்கையில் முடியுமானதோ சதக்காக்கள் தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். அன்புக்குரியவர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் பக்கீல் கதக்கத்தின் பக்கம், மதீனாவிலே ஜன்னத்துல் பக்கீம் பக்கம் நடக்கின்றார்கள். அங்கே பக்கீ பார்த்து சொல்கின்றார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹல குபூரில் முஸ்லிமீன், முஸ்லீம்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய நல்லடியார்களுடைய கபர்களுக்கு உங்கள் மீது சாந்தி சலாம் உண்டாவதாக என்று சலாம் சொல்லி அங்கே சொல்லுகின்றார்கள். மா அக்பார் இந்தனா, எங்கட செய்திகள் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டுட்டு சொல்லுகின்றார்கள், நீங்கள் விட்டுவிட்டு வந்த மனைவிமார்கள், வேறு மாப்பிளமார்களை கணவன்மார்களை கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக குதூகலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க விட்டுட்டு வந்த எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கட்டின வீடுகள், அவைகளை வேற யாரோ வந்து குடியிருந்து ஆனந்தம் மகிழ்கின்றார்கள், சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க விட்டுட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சேர்த்த பணங்கள் சொத்துகள் எல்லாம் பிரித்து அவர்கள் எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து குதூகலமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, உங்களோட செய்திகள் என்ன என்று கேட்ட பொழுது, அங்கே கபரில் இருந்து டெலிபோன் சத்தம் வார மாதிரி அங்கே பதில் வருகிறது. அங்கே என்ன பதில் வருகிறது என்று சொன்னால், அங்கிருந்து வருகிறது, அன்னமா கத்தம் நாகு வஜது நாகு, எதுவெல்லாம் உலக வாழ்க்கையில் முற்படுத்தி அனுப்பினோமோ அவைகளை எல்லாம் கண்டுகொண்டோம், பெற்றுக்கொண்டோம். அன்பக்கனாகு, நாங்கள் எதையெல்லாம் உலகத்திலே அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்காக்கள் தர்மங்கள், ஏழைகளுக்காக, எளியவர்களுக்காக, பள்ளிகளுக்காக, மதரசாக்களுக்காக, பொது வேலைகளுக்காக, கிணறுகளுக்காக, நல்ல விஷயங்களுக்கு எதையெல்லாம் செலவழிச்சோமோ அதனுடைய லாபத்தை அடைந்து கொண்டோம். இவையெல்லாம் உலகத்திலே நாங்கள் விட்டு விட்டு வந்தோமோ குடும்பத்தார்களுக்கு, வராசத்துக்கு, பிள்ளை குட்டிகளுக்கு என்றெல்லாம் இவைகளையெல்லாம்
செலவழிக்காமல் சேர்த்து சேர்த்து வைத்து விட்டு உலகத்திலே வந்தோமோ, ஹசிர்னா, அதிலே நஷ்டம் அடைந்து விட்டோம் என்று கபூரில் இருந்து டெலிபோன் சத்தம் வர மாதிரி அந்த உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு ஜன்னத்துல் பக்கையில் இருந்து அங்கே சத்தம் வருகின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் நானும் நீங்களும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒவ்வொரு நல்ல விஷயங்களிலே ஈடுபட முடியாது, தொழுகைக்கு மாஞ்சமாத்துக்கு வர முடியாது, கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் இல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில் சில தியாகங்கள் செய்வதற்கு சந்தர்ப்பம் நேரம் இல்ல, சொத்து என்றும் கடை என்றும் தொழில் என்றும் தோட்டம் என்றும் தேடி தேடி எத்தனை ஏழைகளுக்கு குடும்பத்தார்களுக்கு செலவழிக்க வேண்டியவைகள் செலவழிக்காமல் இருக்கின்ற பொழுது அங்கே கடைசியிலே திடீரென்று ரோகு போகும்போது ஒன்றுமே இல்லாமல் போகும் என்றால் பயங்கரமான நஷ்டத்தை முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். எனவே அனைத்துக்கும் ஹைரும் பயணத்திலும் ஹைரிலும் ஹைரையும் வரக்கத்தையும் வைத்திருப்பது நாம் எதையெல்லாம் உலகத்திலே முற்படுத்தி அல்லாட பாதையில கொடுக்கிறோமோ அவைகள் தான் நமக்கு மிஞ்ச போகிறது என்பதை ஒவ்வொருத்தரும் புரிய வேண்டியிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, எந்த அளவு என்றால் நபியுடைய வீட்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே ஒரு பெண்மணி வேலை செய்கிறாள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கின்றார்கள், இந்த பெண்மணியை வைத்துக் கொள்ள வேண்டாம், இவள் நரகவாதி என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது, இவரை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருக்கு ஒரு சதக்காவாக தர்மமாக ஒரு தொகை பொருள்களை கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பிவிடுகின்றார். இந்த பெண்மணி போகின்ற வழியிலே ஒரு மிஸ்கீன் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இவள் எந்த பணத்தை எல்லாம் எடுத்தாலோ, எந்த சொத்தை எந்த பொருள்களை எல்லாம் எடுத்தாலோ அந்த அத்தனை பொருள்களையும் அந்த மிஸ்கீனுடைய கஷ்டத்தை பார்த்து அப்படியே கொடுத்து விட்டாள். அங்கே திரும்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். அந்த பெண்ணை அல்லாஹ் ஒரு சதக்கா செய்த வரக்கத்தினால் அந்த பெண்ணை அல்லாஹ் சொர்க்கவாரியாக மாற்றிவிட்டால், அவளை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த பெண்மணிக்கு அறிவிக்கும்படி அங்கே நபியுடைய வீட்டுக்கு அறிவிக்கப்படுகின்றது, வஹி மூலமாக அறிவிக்கப்படுகின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய எந்தெந்த விடயங்கள் இருக்கிறதோ அத்தனை பலாய்கள் முசீபத்துகள் வர இருக்கின்றவைகளை கூட சொன்னார்கள். சதக்கா என்று சொல்லக்கூடியது 70 விதமான கெடுதிகளை விட்டும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அது மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஹயாத் நீடிக்கப்பட வேண்டுமா, எந்த அளவு சதக்கா கொடுத்தால் தஸீது ஃபில் உம்ர், அவருடைய ஹயாத் நீளமாக்கப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கட்ட முடிவுகள் கட்ட மௌத்துகள் வாழ்க்கையில் வர இருந்தால் கூட அப்படியான மோசமான மௌத்துகளை விட்டும் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய ஏழைகளுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த சதக்காவுடைய பலக்கத்தினால் மோசமான மௌத்துகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, குடும்பத்தார்களுக்கு சதக்காக்கள் கொடுப்போம் என்று சொன்னால் அவருடைய கூலிகள் இரட்டிப்பாக ஆக்கப்படும். ஏன்? குடும்ப உறவை பேணி சதக்கா செய்தார், சதக்காவுடைய கூலியும் குடும்ப உறவை பேணி செய்தார் என்ற இரண்டு கூலிகள் வழங்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அது மட்டுமல்ல, நாளைய கியாமத்தில் அவனுக்கு சூரியன் தலைக்கு மேலால் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கும் பூமியோ செம்புத்தரையாக இருக்கும். இந்த நேரத்தில் நிழலே இருக்க மாட்டாது, அல்லோல கல்லோலத்துடைய பயங்கரமான கட்டத்தில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லில்லுல் முஃமினி யௌமல் கியாமா ஸதகத்துஹு, அவன் உலகத்திலே தான் சம்பாதித்த பணத்திலிருந்து ஏழை எளியவர்களுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்பில் சதக்கா தர்மம் செய்வதிருக்கிறது. இது நாளைய கியாமத்தில் 7 கூட்டத்தார்களுக்கு நிழல் வழங்கப்படும். அப்படியான இந்த சதக்கா செய்த பரக்கத்தினால் அந்த இவனையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலில் சேர்த்துக் கொள்வான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கடைசி சக்கராத்துடைய கட்டத்திலே மனிதன் கெஞ்ச போகிறான், மனிதன் கெஞ்சுவான், நாயனே ரப்பி லவுலா அக்கர்த்தனி இலா அஜலின் கரீம், யா அல்லாஹ் இந்த ரூஹ கொஞ்சம் பிற்படுத்தியா அல்லாஹ், உலகத்தில சதக்கா செய்ய முடியாம போயிட்டுது, அமல் செய்ய முடியாம போயிட்டுது, இலா அஜலின் கரீம், கொஞ்ச நேரம் பிற்படுத்து ரப்பே, நான் சதக்கா செஞ்சுட்டு வாரேன் அமல் செஞ்சுட்டு வாரேன் கடைசி கட்டத்திலே கெஞ்சுவான் அழுவான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் மௌத்தாக அல்ல, எங்களோட ரூஹு பிரிய போகுது கடைசி கட்டத்தில், அந்த கட்டத்தில கடைசி கட்டத்தில பிலிம் ரோல் சுத்துற மாதிரி செய்த அமல்கள் உலக காட்டப்படும். அந்த நேரத்தில் கெஞ்சுவோம் கெதறுவோம். ஆனா பல யுவகிரல்லாஹு நஃப்ஸனிதா ஜாஜல்வா, தவணை வந்துட்டா பிற்படுத்தப்பட மாட்டாது, உடனே ரூஹு கைப்பற்றப்படும்.
எனவே கடைசி கட்டத்தில் கை சேதப்பட்டு வேலையில் நிறைய சொத்துக்களை சேர்த்து நிறைய காசு பணங்களை சேர்த்து ஏழை எளியவர்கள் குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பிள்ளைகள் படிப்பு, எத்தனையோ திருமணங்கள், எத்தனையோ அனாதைகள், எத்தனையோ எளியவர்கள், அன்புக்குரியவர்களே, எத்தனையோ பள்ளிவாசல்கள் இடைநடுவிலே, எத்தனையோ மதரசாக்களுக்கு கிதாபுகள் கிரந்தங்கள் தேவைக்கிறது. இப்படியான கட்டத்திலே நாம் எம்முடைய சொத்தையும் எம்முடைய வீட்டையும் எம்முடைய வாகனத்தையும் எம்முடைய குடும்ப கல்யாணங்களையும் திருமணத்தையும் பெரிய முறையில் ஆடம்பரமாக செய்வதிலே எம்முடைய காலத்தை கழித்து விட்டோம். இப்ப கடைசி கட்டத்தில் படச்ச ரம்புடத்தில் கெஞ்சுவோம், அழுவோம், தவணை வந்துட்டா, நேரம் வந்துட்டா பிற்படுத்தப்பட மாட்டாது, உடனே அவருடைய ரூஹு கைப்பற்றப்படும். எனவே இந்த நிலைமை ஒவ்வொருத்தரும் அந்த கட்டத்தை அனுபவிக்கத்தான் இருக்கிறோம். எனவே அந்த கட்டம் வருவதற்கு முன்பு உலகத்திலே எத்தனையோ மக்கள் எத்தனையோ தேவைகளோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்போம் என்றால் எமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், எம்முடைய பிரச்சனைகள், எம்முடைய நோய்கள் அனைத்தும் லேசாக்கப்பட்டு எம்முடைய கபர் வெளிச்சமாக்கப்பட்டு கயாமத்து முடிவு நல்லதாக அமையும். சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான், மீதான் தராசி கனமாக்கப்படும், சிராத்தல் முஸ்தகீம் லேசாக்கப்படும். அது மட்டுமல்ல, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே பயங்கரமான மூத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான், ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். கெட்ட நோய்கள், மோசமான நோய்கள் பரவிக்கொண்டிருக்கின்ற காலமாக இருக்குது, இவைகளை விட்டும் பாதுகாப்பான். அது மட்டுமல்ல, இன்றைய நாட்டிலே இருக்கக்கூடிய அசாதாரண நிலைமைகள் நீங்கி நம்முடைய நாட்டிலே இனங்களுக்கு மத்தியிலே ஐக்கியமும் ஒற்றுமையும் ஏற்பட வேண்டுமா? பிற மதத்தவர்களுடைய உள்ளங்கள் சந்தோஷம் அடைய வேண்டுமா? எம்மீது இருக்கக்கூடிய இனத்துவேஷங்கள் நீங்கி எம்மை பற்றி நல்ல அபிப்பிராயங்கள் ஏற்பட வேண்டுமா? படைச்ச ரப்பை சந்தோஷப்படுத்துவோம், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவோம், அதிகமாக தொழுக மூலமாக துஆக்கள் இஸ்திக்பார் செய்வோம், அதே போல சதக்காக்கள் அதிகமாக செய்வோம். எங்கட சகோதரர்களுக்கு மட்டுமல்ல, பிற மத சகோதரர்களுக்கும் பிற மதவர்களுக்கும் எம்முடைய சூழல், வீட்டுக்கு சூழல், குடும்பத்தில ஊர்களுக்கு சூழல் இருக்கக்கூடியவர்களுக்கும் நாங்கள் நிறைய சதக்காக்கள் தர்மங்கள் செய்வோம். அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி வைப்போம். அவர்கள் எளியவர்கள், அவர்களும் படிக்க முடியாத கஷ்டமான மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு நாம் முடியுமானது உதவிகள் ஒத்தாசைகள் செய்வோம். இப்படியாக இந்த முறையில் நல்லிணக்க பாட்டில் எமக்கு எம்மவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எம்மால் முடியுமான உதவிகளை ஒத்தாசைகளை செய்வோம் என்றால் படைச்சவன் அல்லாஹ் சந்தோஷமடைந்து நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமைகளை எமக்கு சாதகமாக்கி தருவான். எம்முடன் எல்லோரும் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக நடந்து கொள்வார். நிச்சயமாக அந்த எண்ணத்தை அல்லாஹ் உள்ளங்களிலே போடுவான். எனவே இந்த நிலைமைகள் ஏற்படுவதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள்புரிவானாக. எம்முடைய சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்கள் இருந்து பணங்கள் இருந்து நிறைய தக்காத்தாகவும் சதக்காவாகவும் அதிகமாக செலவழிக்கக்கூடிய நல்ல எண்ணங்களையும் உள்ளத்தையும் வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தல்வானாக. அதன் மூலமாக எமக்கு வரக்கூடிய நோய்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் அனைத்தையும் அல்லாஹ் லேசாக்கி எம்முடைய கடைசி முடிவையும் நல்லதாகி எம்முடைய கபரையும் வெளிச்சமாக்கி ஆகரத்திலே மீசான் தராசை கனமாக்கி சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தையும் லேசாக்கி மேலான சொர்க்கத்தில் போய் சேர்வதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. நாட்டிலே இருக்கக்கூடிய நிலைமைகளை சீராக்கி தந்தல் வாயாக. நாயினே, மழை இல்லாத பகுதிகளுக்கு மழையை பொழிய வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, எம்முடைய கடைசி முடிவை